நம்ம இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு இந்த பரலோக ராஜ்யத்தில் 11வது செய்தி, அதாவது பரலோக ராஜ்யம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதானமாய் பிரசங்கித்ததே பரலோக ராஜ்யத்தை குறித்து. அதற்கு பின்பாக அப்போஸ்தலர்களும் பிரசங்கம் பண்ணது பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். அதற்கு பின்பாக பரலோக ராஜ்யம் என்றால் என்ன, இந்த பரலோக ராஜ்யத்தில் ராஜாங்கிறது யாரு, அதை ஆளுகிற ஆண்டவர் என்றது யாரு, அதனுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். அதற்கு பின்பாக இந்த பரலோக ராஜ்யம் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுடைய இருதயத்தில் இருக்குது, நம்ம பார்க்க முடியாத இந்த ராஜ்யம் நமக்குள்ளே இருக்குது, பரிசுத்த ஆவியின் மூலமாக இந்த ராஜ்யத்தில் நம்ம ஒரு பிரஜைகளாக இருக்கிறோம். அப்போ அந்த பரலோக ராஜ்யத்தில் வரும்போது நம்ம அந்த ராஜாவினுடைய பிள்ளைகளாக இருக்கோம், அந்த ராஜாவினுடைய குணாதிசயங்கள் இந்த பிள்ளைகளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு பின்பாக இந்த பரலோக ராஜ்யத்தில் உள்ள பிள்ளைகள் எப்படி இப்போ பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம எப்படி வருங்காலத்தில் எதிர்காலத்தில் நம்ம எப்படி நித்தியத்துக்கு ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதை குறித்து பார்த்தோம். அப்போ நம்ம ஆவிக்குரிய மக்கள், நல்ல கவனிங்க, நம்ம பரலோக ராஜ்யம் ஆவிக்குரிய ராஜ்யம், அது நம்ம இருதயத்தில் இருக்குது, நம்ம ஆவிக்குரிய மக்கள். ஆனால் நம்ம இந்த மாம்சமான பூமியில் மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பரலோக ராஜ்யத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய காரியம் என்னென்னா, ஒரு வல்லமையான ஆயுதம் என்னென்னா, ஜபம். இந்த ஜபம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கு நம்ம சரியாக புரிந்து கொள்ளாததுனால தான் வேறு விதமான கேள்விகள் அடிக்கறக்க வர்றதை நம்ம பார்க்குறோம். நம்ம கூட கேட்டோம், கேட்கலாமா, கேட்கக்கூடாதா, நல்லதை கேட்கலாமா, இதை கேட்கலாமா, இல்லை மாம்சமானதை கேட்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஐயோ இப்படி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரே, அப்புறம் எப்படின்றது யோசிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அந்த ஜபங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வல்லமையான ஆயுதம். எப்படி நம்மளால் மூச்சு விடாமல் இருக்க முடியாதோ அதே போல் ஜபம் இருக்கணும். நீங்கள் ஒரு நிமிஷம் மூச்சு விடாமல் இருக்க முயற்சி பண்ணுங்கள், கஷ்டம். மூச்சு விடுறது சுலபம், அதுபோல் ஜபிக்கிறது சுலபம், ஜபிக்காமல் இருக்கிறது தான் கஷ்டம். இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவர் லூக்கா 18வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் சொல்லும்போது ஒரு அருமையான காரியத்தை சொல்லி கொடுக்குறார். அங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஜபம் செய்கிறவர்களாய். அப்போ ரெண்டு காரியம் அதில் பார்க்க முடியும். ஒன்று, நீங்கள் ஜபிக்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை சோர்ந்து போகிறவங்களாக இருக்கலாம். ரெண்டில் ஒன்று தான், ஒன்று நீங்கள் ஜபிக்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை சோர்ந்து போகிறவங்களாக இருக்கலாம். அப்போது நம்ம வந்து ஆண்டவர் நம்மளை என்ன எதிர்பார்க்குறாரு, எப்பொழுதும் அவரோடு ஜபிக்கிறவர்கள், அவரோடு தொடர்பில் உள்ளவங்களா. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஜபங்கிறது மோனோலாக் கிடையாது, இட் இஸ் அ டயலாக், ஒரு வழியான பேச்சு கிடையாது, ரெண்டு பேர் சம்பாஷணை பண்ணி கொள்ளுவது தான் ஜபம். நீங்கள் தேவன்கிட்ட கேட்குறீங்க, தேவன் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் ரெண்டு பேரும் ஆவியில் உறவாடி கொள்வது தான் ஜபமே ஒழிய வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த ஜபம் எவ்வளவு அவசியம், நம்ம ஆவிக்குரிய மக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிறோம், இதற்கு நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு வல்லமையான ஆயுதம் ஜபங்கிறத எபேசியர் புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு காட்டி கொடுக்க போகிறேன். முதலாவது எபேசியரோட ஒரு ஓவர்வியூ மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம எபேசியரை குறித்து நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம், ஏறக்குறைய ஒரு 50 செய்திக்கு மேலே நம்ம சேனலில் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எபேசியர் புஸ்தகத்தில் வந்து எப்படி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடியது. முதல் 3 அதிகாரங்களில் எப்படி நமக்கு ஆவிக்குரிய முறையில் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், அடுத்த 4வது, 5வது, 6வது வசனத்தில் நம்ம எப்படி இந்த மாம்ச வாழ்க்கையை வாழ வேண்டும், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கோம், அதனால் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்றது தான் சொல்லி கொடுக்குறார். அப்போ முதலாவது பார்த்தீங்கன்னா எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்களேன், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சில ஆசீர்வாதங்களா, இல்ல சகல ஆசீர்வாதங்களினாலேயும் நம்மை ஒருவேளை ஆசீர்வதிப்பார், இல்ல ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ என்னென்னா, உங்களுக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் ஆவிக்குரிய முறையில் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டுருச்சு. எங்கே கிறிஸ்து நம்மளை ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டாரு.
நாலாவது வசனம் பார்த்தீங்கன்னா, அதுல ஒன்னாவது அதிகாரத்துல நாலாவது, உங்களை வந்து என்ன உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உங்களை தெரிஞ்சு கொண்டாரு. அஞ்சாவது வசனத்தில் என்ன, அவர் உங்களை வந்து குமாரனாய் அவர் தெரிந்து கொண்டார். ஏழாவது வசனம் என்ன, அவருடைய இரக்கத்தினால நமக்கு, கிருபையினால நமக்கு மீட்பை கொடுத்துட்டாரு. பதினோராவது வசனம் என்ன, நமக்கு அழியாத ஒரு சொத்து நமக்கு கொடுத்துருச்சு. அது மாத்திரமல்ல, பதிமூணாவது வசனத்துல நமக்கு வந்து என்ன, ஒரு அச்சாரத்தை, பரிசுத்தாவிய நமக்கு அச்சாரமா கொடுத்து நம்மை மீட்டெடுத்து விட்டார். அது மாத்திரம் இல்ல, பதினேழாவது வசனத்துல இருந்து 23வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் எப்படி நம்மளை சகல அதிகாரங்களுக்கும் சகல துறைத்தனங்களுக்கும் மேல எல்லாத்தையும் வெற்றி சிறந்து அதை நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. அது எல்லாமே சபையாகிய சரீரத்திற்கு பாதத்தினுடைய படியில போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு, ரெண்டாவது அதிகாரத்துக்கு வரும்போது, நம்ம பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மறிச்சவங்களா இருந்தோம், நம்ம வந்து இந்த உலகாதிபதியினுடைய கண்ட்ரோலு கீழே இருந்தோம், ஆனால் நம்ம வந்து கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், நம்மளை உயிரோடு எழுப்பி அவரோட கூட உன்னதத்திலையும் உட்கார வச்சிட்டாரு. அது மாத்திரமல்ல, அவர் என்ன பண்ணார், பத்தாவது வசனத்தில் நம்மை அவர் வி ஆர் ஹிஸ் மாஸ்டர் பீஸ், என்ன அவருடைய உலக தோற்றத்துக்கு முன்பே நம்ம நற்கிரியைகளை செய்வதற்கு தகுதியுள்ளவர்களாய் நம்ம ஏற்கனவே அவர் படைச்சிட்டாரு. அடுத்து 13வது அதிகாரத்திலிருந்து 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும், நமக்கு நடுவில் இருந்த தடுப்பு சுவரை நீக்கி நம்ம எல்லாம் ஒரு கூட்டமாக மாற்றிட்டாரு. 19வது வசனத்தில் நம்ம ஒரு குடும்பத்தினுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு இதை கொண்டு வந்துட்டாரு. 22வது வசனத்தில் நம்ம வந்து ஒரு கட்டடத்தில் நம்மளும் ஒரு அங்கம், ஒரு சபையில் நம்மளும் ஒரு அங்கம் என்று சொல்லக்கூடியதா. அடுத்து 3வது அதிகாரத்தில் என்ன சொல்லிட்டாரு, நம்ம எல்லாம் அவருடைய சுதந்திரத்தினுடைய பங்காளிகள், நம்மெல்லாம் அவருடைய சரீரத்தினுடைய ஒரு அங்கம், நம்ம எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மளும் ஒரு பங்காளிகளாக மாறணும். நம்ம ஆண்டவருடைய எண்ணில் அடங்கா நம்ம எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட ஞானத்தினுடைய பங்குதாரர்களாக மாறிட்டோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஞானம் நமக்குள்ள வெளிப்பட்டது. அது மாத்திரமல்ல, இங்கே ஒரு அழகான ஜபம்ன்றார். 3வது அதிகாரத்தில் 14-21 வரைக்கும் ஒரு அருமையான ஜபம்ன்றார். என்ன, நம்ம புத்தி கெட்டாத அந்த தேவனுடைய அன்பு எவ்வளவு ஆழம் நீளம் அகலம் என்று அறியக்கூடிய அறிவில் நீங்கள் வளரணும்னு சொல்லி இவ்வளவு விதமான ஆசீர்வாதங்களை உங்களை ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டாரு. எப்படி, எல்லா விதமான ஆசீர்வாதமும் கொடுத்துட்டாரு. நீங்கள் தகுதி இல்லாத மக்களை உங்களை எடுத்தாரு, மீட்பை கொடுத்துட்டாரு, உங்களை உன்னதத்தில் உட்கார வச்சுட்டாரு, உங்களுக்கு எல்லா அதிகாரங்களையும் கொடுத்துட்டாரு, எல்லா காரியங்களையும் கொடுத்துட்டாரு. நீங்கள் அவருடைய குடும்பமாக இருக்கீங்க, நீங்கள் அவருடைய பங்குதாரராக இருக்கீங்க, பரிசுத்தாவியை கொடுத்துட்டாரு, உங்களுக்கு அச்சாரமாக கொடுத்துட்டாரு. இவ்வளவு ஆசீர்வாதம் பெற்ற நீங்கள் இப்போ தேவனுடைய அன்பை புரிஞ்சு கொண்டு 4வது அதிகாரத்திலேருந்து நீங்கள் எப்படி நடக்கணும், நீங்கள் இப்போ கிறிஸ்துவனுடைய பங்குதாரராக இருக்கீங்க, அவருடைய பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறீங்க, அவருடைய நன்மையான ஈவுகளை பெற்றிருக்கீங்க, அதனால நீங்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் ஆண்டவருடைய சபைன்றதுனால நீங்கள் எல்லாருமே என்ன வந்துடணும், அவருடைய ஊழியக்காரர்கள் கொடுத்த 5 ஊழியங்களினுடைய வழிநடத்துதல் மூலமாய் சபையாகிய சரீரம் என்கிற 16 எபேசியர் 4வது அதிகாரம் 16-17வது வசனத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 7 பிரசங்கம் என்னமோ இருக்குது. எப்படி நம்ம எல்லா சபையாகிய சரீரத்தில் இணைந்திருக்கிறோம், நம்ம எல்லாரும் எப்படி எல்லா வகையிலையும் ஒரு பூரண வளர்ச்சி பெறணும், எல்லாரும் வளரணும். ஏன்னா இதை சொல்லும்போது உங்களுக்கு இன்னொரு காரியமும் சொல்லிடுறேன், ஏன்னா 2-3 கேள்வியும் இருக்குது இதில் இது குறித்து. அதாவது எனக்குள்ள தரிசனமும் சபைக்குள்ள தரிசனமும் ஒன்றா அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. என்னென்னா, சபைக்கு ஒரு தரிசனம் இருக்குது, அந்த தரிசனத்தில் உங்கள் தரிசனம் அடங்கும். இப்போ ஒரு காரியம் தெரியுங்க, நம்ம வந்து சுவிசேஷ ஊழியம், மக்களுக்கு வந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள சீஷர்களாக மாற்றி அவர்களை தேறினவர்களாக மாற்றி ஊழியக்காரங்களை அனுப்பணும். இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பங்கு இருக்குது. சபையில் வந்து வேலை செய்கிறது, சபையில் செய்கிறது செய்கிறதும் ஒரு வகையான ஊழியம்தான், அது அவசியம். ஏன்னா அப்போ தான் சபை சரியான முறையில் அது அதனுடைய ஃபங்க்ஷனை ஃபுல்ஃபில் பண்ண முடியும், இல்லைன்னா சபை பண்ண முடியாது. இப்போ என் ஊழியம் வந்து வேற, நான் வந்து ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் சரீரத்தில் அங்கம் இல்லை. ஏன்னா தனியாக வேலை கை மட்டும் தனியாக போய் வேலை பார்த்துட்டு வருமா? நீங்கள் நல்லா கவனிங்க, என்ன நிறைய பேர் என்ன அதை புரிஞ்சு கொள்ளாததுனால தான் தங்களுடைய ஊழிய அழைப்பை தெரிஞ்சு கொள்ளாமலே போயிடுறாங்க. அதே போல் மாம்ச பிரகாரமான காரியங்களை நீங்கள் சரியாக செய்யும் போது தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். அதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது.
அடுத்து ஐந்தாவது அதிகாரத்தில் என்ன சொல்றாரு, முதல் ஏழு வசனங்களில் எப்படி நம்ம அன்புல நடக்கணும், அடுத்து 8-14 வரைக்கும் எப்படி நம்ம வெளிச்சத்தில் நடக்கணும், அடுத்து 15-21 வரைக்கும் நம்ம எப்படி ஞானத்தில் நடக்கணும்னு சொல்லிட்டு, 5வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 6வது அதிகாரம் 9வது வசனம் வரைக்கும் நம்ம எப்படி ஒவ்வொரு உறவுகளும் சரியான முறையில் இருக்கணும், எப்படி ஒரு கணவன் மனைவி உறவு இருக்கணும், எப்படி பிள்ளைகளோட உறவு இருக்கணும், பெற்றோர் பிள்ளைகள் உறவு எப்படி இருக்கணும், எல்லா உறவு எஜமானருக்கும் வேலைக்காரனுக்குள்ள உறவு எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு 10வது வசனத்தில், நமக்கு ஆயுதங்கள் ஆர்மர் ஆஃப் காட் என்று சொல்லக்கூடிய நம்ம எல்லா விதமான ஆயுதங்களையும் நம்ம தரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றார். 12வது வசன வாசிங்க, ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் லோகாதிபதிகளோடும் எமக்கு யாரு கூட போராட்டம் இல்லைன்ட்டாரு, மாம்சத்து கூட ரத்தத்து கூட போராட்டம் இல்லை. அப்ப என்னன்னா உங்களுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் போராட்டம் இல்லை. ஹலோ, மன்னிப்பை பத்தி சொல்லி கொடுத்தோம் இல்லையா, ஏன்னா உங்களுக்கு எதிரா பண்றவங்க வந்து அவங்க பிரச்சனை கிடையாது, அதுக்கு பின்னாடி உள்ள ஆவிக்குரிய காரியம் தான் பிரச்சனை. நீங்க இதை சரியா புரிஞ்சு கொள்ளலைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா மாம்ச பிரகாரமா போராடி தோத்துருவீங்க. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஜெயமில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு காரணம் என்னென்னா, என்னதான் ஆவிக்குரிய முறையில் இருந்தாலும் நம்ம நிறைய நேரங்களில் மாம்ச பிரகாரமாக போராடுறோம். நம்முடைய போராட்டம் யார் கூட, அதிகாரத்தோடும் துறைத்தனங்களோடும் வானமண்டலங்களினுடைய சேனைகளோட தான் போராட்டம். இப்போ ஒரு பிசாசு கூட மாம்ச பிரகாரமாக போராட முடியுமா, முடியாது. நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும், ஏன்னா நம்ம வந்து மறுபடியும் சொல்றேன் தயவு செஞ்சு நான் ஒரு நிமிஷம் நல்லா கவனமாக கவனிங்க, நம்ம ஆவிக்குரிய மக்கள், நம்ம ஆவிக்குரிய போராட்டம் போராடுறோம். நம்ம இந்த ஆவிக்குரிய உலகம் நாம் காணுகிற உலகத்தை மாற்றக்கூடியதா இருக்கு. நான் ஆவியில நான் சொல்ற காரியம் உருவாக்கப்படுது, நான் ஆவியில சொல்லக்கூடிய காரியம் விடுதலையை உண்டு பண்ணுது. ஏன்னா நான் இருக்கிறது ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கேன், ஆனால் நான் சொல்லுகிற வார்த்தை நான் பார்க்கிற உலகத்தை மாற்றக்கூடியதாக இருக்கு. அப்போ நான் வந்து மாம்சத்தோட ரத்தத்தோட போராட்ட தேவையில்லை, அதற்கு பின்னால் இருக்கிற ஆவிக்குரிய போராட்டம் என்னங்கிறத புரிஞ்சு கொண்டு ஆவிக்குரிய முறையில் நான் ஜபிக்கிறவனாக இருக்கணும். இப்போ நம்ம என்னன்னா மாம்ச பிரகாரமாக ஜபிக்கிறோம். மாம்ச பிரகாரமாக ஜபிக்கிறதுனா என்ன, ஆண்டவரே என்னை பார்த்துக்கோங்க, நான் வேலைக்கு போகிறேன் என் கூட வாங்க, என் புருஷன் வேலைக்கு போகிறார் அவர் கூட போங்க, பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது அவங்க கூட போங்க, வீட்டை பார்த்துக்கோங்க, காசை கொடுங்க, கரண்ட் பில்லை கட்டணும், எலக்ட்ரிசிட்டி பில்லை கட்டணும், இதெல்லாம் என்ன மாம்சத்தில் போராடுறீங்க, இதுக்கு சொல்லலை நமக்கு. ஏன்னா நம்ம இதில் என்ன பார்த்தோம், நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் ஆசீர்வதிச்சிட்டாரு, எல்லா விதமான வல்லமையும் கொடுத்துட்டாரு, அதற்கு தேவையான என்னென்ன ரிசோர்ஸஸ் வேணுமோ அது பூரா நமக்கு கொடுத்துட்டாரு, எல்லா கிருபையும் கொடுத்துட்டாரு, எல்லா தாளந்துகளையும் கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் ஜெயிச்சு எல்லா துறைத்தனங்களையும் தன்னுடைய பாதத்து கீழே போட்டுட்டாரு. இப்படி இருக்கும்போது நம்ம கவலைப்படணுமா, என்ன ஒரே ஒரு காரியம் சொல்றாரு, நீ ஜெபிக்கணும். நீ நல்லா கவனிங்க, அதாவது நீங்க இதை புரிஞ்சு கொள்ளணுன்றக்காக நான் நல்லா சொல்லி கொடுக்குறேன். கிங்டம் ஆஃப் காட்ல ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய டூல் என்னன்னா கம்யூனிகேஷன் வித் காட். ஆண்டவரோடு நம்ம பேசி ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறது தான் ஜபம். ஏன்னா நீ ஜபங்கிறத வந்து நம்ம வேற மாதிரி மாத்திட்டதுனால நமக்கு இது புரியறது இல்லை. என்ன நினைக்கிறோம்னா நிறைய பேர் சர்ச்சில் கூடி எல்லாரும் உட்காந்து ஜபம் பண்ணாதான் ஜபம்னு நிறைய பேர் பிரைவேட்டாக ஜபிக்கிறதே கிடையாது. வாங்க எல்லாரும் கூடி ஜெபிப்போம், எல்லாரும் கையோ முயோன்னு குத்துறது அது இது ஜெபம் இல்லை, அதுவும் ஒரு வகையான ஜெபம், ஆனால் அது மட்டும் இல்லை, அது எப்பயாவது ஒரு தடவை நடந்தால் பரவாயில்ல. ஏன்னா இன்றைக்கு நம்ம வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஆயுதம் ஜெபம்.
அதை நம்ம விடுறதுனால தான் நம்ம வந்து இன்னைக்கு நிறைய பிரச்சனையில் இருக்கிறோம். அப்போ உங்களுடைய கிங்டம் ஆஃப் காட்ல பரலோக ராஜ்யத்தில் நமக்கு கொடுத்த ஒரு வல்லமையான ஆயுதம் ஜபம். அந்த ஜபத்தை எப்படி பண்ணணுங்கிறத எபேசியர் 6:18-19 பார்க்கலாம். அதில் 18-20 வரைக்கும் வாசிச்சிருங்க. நம்ம 18 வசனத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? எந்த சமயத்திலும் 4 காரியம் சொல்றாரு. 1, எல்லா சமயத்திலும். எந்த சமயத்திலும்னா எல்லா சமயத்திலும், எல்லா விதமான வேண்டுதலும், சகல, ஆல் 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 கைண்ட்ஸ் ஆஃப் பிரேயர், ஆல் ஆல் டைம்ஸ் ஆஃப் பிரேயர், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிரேயர், ஆவியினாலே ஜெபம் பண்ணி மன உறுதியோடு, பெர்சிவியரன்ஸ் ஆஃப் பிரேயர், இன்னொன்னு சகல பரிசுத்தவான்களும் ஜெபம். ஆல், 4 விதமான ஆல் இருக்கு. 1 வந்து எல்லா விதமான நேரத்திலும் எல்லா விதமான ஜபமும், 3 எல்லா வித வைராக்கியத்தோட இல்ல பக்தியோட இல்ல பெர்சிவியரோட, ஒரு ஒரு மிகுந்த ஒரு என்ன மன உறுதியோட ஜபிக்கக்கூடியதாகவும், எல்லா விதமான பரிசுத்தவான்களுக்கு ஜபிக்கக்கூடியது. இந்த 4 காரியங்கள். முதல்ல என்ன சொல்றாரு, நீங்க என்னன்னா எல்லா நேரத்திலையும் ஜபிக்கக்கூடியவங்களா இருக்கணும். எல்லா நேரங்களிலும் ஜபிக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் அவரோட 3 இருந்தாங்க. நல்லா கவனிங்க, இந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் ஸ்கிரிப்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். 3 ஆண்டவர்கிட்ட ஏதாவது ஒரு காரியம் கேட்டாங்களா? எப்படி குணப்படுத்துறதுன்னு கேட்டாங்களா? ஆண்டவரே எப்படி பிசாசை துரத்துறதுன்னு கேட்டாங்களா? இல்லை ஆண்டவரே நாங்கள் எப்படி வந்து பிரெட்டை மல்டிப்ளை பண்ணுறது, எப்படி நிறைய அப்பம் உண்டாக்குறது, எப்படி இதில் கடலில் நடக்கிறது, எப்படி ஏதாவது கேட்டாங்களா? ஒரே ஒரு காரியம் கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. என்ன காரணம்னா, அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இவரோட வல்லமைக்கெல்லாம் காரணம் இவர் போடுற முழங்கால்னு. நீங்கள் ஒரு வல்லமையான வாழ்க்கை வாழணும்னா, நீங்கள் முழங்கால் போட கற்றுக்கொண்டீங்கன்னா உங்களால் வல்லமையான வாழ்க்கை வாழ முடியும். அந்தரங்கத்தில் நீங்கள் முழங்கால் போட்டாதான் வெளியரங்கமாக உங்களால் நிற்க முடியும். முதல்ல அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா ஜெபங்கிறத வந்து இன்னைக்கு நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு வல்லமையான ஆளை பார்க்கவே முடியாது. நம்ம இன்னும் புரியாததுனால என்ன நினைக்கிறோன்னா, இன்னும் ஷாப்பிங் போகிற மாதிரியே போய் ஆண்டவர்கிட்ட இதை கூட இதை கூட இதை கூட பிள்ளை கேட்டுகிட்டே இருக்குல்ல, மெக்டானல்ஸ் நிறுத்து, மெக்டானல்ஸ் நிறுத்து, மெக்டானல்ஸ் வேணும், மெக்டானல்ஸ் வேணும், மெக் அந்த 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 இருக்கு மெக்டானல்ஸ், அந்த இருக்கு மெக்டானல்ஸ் சொல்லுதுல்ல, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்னா, என்னத்துக்கு என்னை கொண்டு வந்துரு, எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சிட்டாரு, எனக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு, இப்போ நான் என்ன பண்ணணும், எதை இந்த இந்த ஆயுதம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இதில் என்னத்தை நான் என்ன செய்யணுங்கிறத புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஞானத்தோடு நம்ம ஜெபிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். முதல்ல எல்லா நேரங்களிலும், லூக்கா 21:36 வசனம் பாருங்க. என்ன சம்பவிக்க போறதுக்கெல்லாம் நீ தப்பி, நீ தேவனுக்கு முன், ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க தகுதியுள்ளவன்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதாவது, எப்பொழுதும். அப்போ ஜபங்கிறது என்ன? எப்பவுமே பண்றது. அதனாலதான் நான் சொன்னேன், ஜபங்கிறது வந்து என்ன, பிரீத் பண்ற மாதிரி தான், நீங்க சுவாசம் பண்ற மாதிரி, எப்பொழுதும் ஜபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். ஜபம் பண்ணி விழித்திருங்கள். என்ன ஜபம் பண்ணி? நீ ஆண்டவர்கிட்ட எப்போதும் பேசி கொண்டு இருக்கிறவங்களா, தொடர்பில் இருக்கிறவங்களா? எப்படின்னே எல்லா நேரமும் எப்படி பேசிகிட்டே இருக்க முடியும்? நல்ல ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஒரு நல்ல காரியத்தை பார்க்குறீங்க, பார்த்த உடனே உங்களுக்கு என்ன சொல்லணும்? நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு சரியான காரியம் இல்லை பார்க்கும்போது என்ன வரணும்? ஆண்டவரே இதை சரி பண்ணுறதுக்கான ஞானத்தை கொடுங்க. அதான் எப்பவும் ஜெபம் பண்ணுறது. ஒரு பாவியை பார்க்குறீங்க, பார்த்தமா ஆண்டவரே இவரை எப்படியாவது ரட்சிப்புள்ள வழி நடத்தின ஆண்டவரே அதுக்கான நல்ல ஞானத்தை கொடுங்க. இதுதான் ஜெபம். நம்ம என்னென்னா, பிரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா அது வரைக்கும் நல்லா பேசுவார். ஜபம் செய்வோம் சொன்ன உடனே ஆளும் மாறிடுவார், லாங்குவேஜும் மாறிடும், அவர் பாடியும் மாறிடும். அப்படியே உடனே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கிங் ஜேம்ஸில் தான் பேசுவாங்க, தை காலஸ் தௌ, என்னப்பா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். என்னென்னா எப்
எப்பொழுதும் ஜபிக்கக்கூடியவங்களா? அப்போ என்ன, நீங்கள் பார்க்குறீங்க ஒரு பாவத்தை பார்த்தீங்கன்னா இது தேவனுக்கு மகிமையை கொடுக்குதா இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ஜபிக்கக்கூடியதா? நீங்கள் ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர்கள் பாருங்கள், அப்போஸ்தல நடவடிக்கை 6:4 வசனத்தில், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் ஊழியத்திலும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவதிலையும் தேவ வசனத்தை போதிக்கிறதுலையும். அப்போ என்னன்னா ஜெபிக்கக்கூடிய மக்களா, எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடியவங்களா? இது என்னன்னா கொர்னீலியை பார்க்குறோம். கொர்னீலியை பற்றி சொல்லும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கை 10:2 சொன்னால் ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் சொல்ல முடியும். கொர்னீலியை பற்றி சொல்லும்போது நான் ரொம்ப நேரம் யோசித்து பார்த்துருக்கேன். நம்மளை குறித்து எழுதும்போது இப்படி ஒரு வசனம் எழுத முடியுமா பாரு? கொர்னீலியை ஆண்டவர் தெரியாதவன், ஆனால் அவனை பற்றி என்ன எழுதியிருக்கு பாருங்களேன், தேவ பக்தி உள்ளவனும் இருந்து செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இப்ப நீங்க உங்களை பத்தி இன்னைக்கு ஆண்டவர் வசனம் எழுதினார்னா எப்படி எழுதுவாரு? உங்க பேரை போட்டு இந்த மாதிரி எப்பொழுதும் அப்படின்னு எழுதுவாரா? எப்பொழுதாவது தேவை என்றால் ஜெபம் செய்வான் அப்படின்னு எழுதுவாரா? யோசிச்சு பாருங்க. நீங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தீர்ப்பு சொல்லாதீங்க, உங்களுக்கு மட்டும் சொல்லுங்க. உடனே ஒய்ஃப் சொல்லுவாங்க ஹஸ்பண்டை பார்த்து, நீ எப்போ பாரு ஜபிக்கிறியா பாருன்னு. அது சொல்லாதீங்க. அதாவது எப்பொழுதும் ஜபம் பண்ணுவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தவங்களா. இதை தான் ரோமர் 12:12 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது இங்கே அழகாக சொல்றாரு பாருங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையா இருங்க, ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். என்ன ஜபத்தில் உறுதியாக தரித்திருக்கக்கூடியதா? அப்போ நம்ம என்னன்னா எப்பொழுதும் ஜபிக்கக்கூடியவங்களா? பிலிப்பியருக்கு எழுதும்போது, பிலிப்பியர் 4:4 ரோமாபுரி சிறைச்சாலையிலிருந்து எழுதும்போது அவர் சொல்லக்கூடிய காரியம் பாருங்களேன். அங்க என்ன பண்றாரு? 6 வாசிங்க, பிலிப்பியர் 4:6 யார் அவர் சொல்றாரு? சிறைச்சாலையில் உட்கார்ந்து இருக்காரு, சாக போறாரு. அவர் சொல்றாரு, நீ ஒண்ணுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். என்ன உனக்கு என்ன, நீ என்ன செய்யணும், என்ன பண்ணணும் அப்படிங்கறத நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடிய மக்களாக. 1 தெசலோனிக்கேயர் 5:17 வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். என்ன? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இத திமத்திக்கு எழுதும்போது, வீட்டில் வயசானவங்க இருக்காங்க பாருங்க, அதுல வயசான விதவைகளுக்கு என்ன செய்யணுங்கிறத ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. 2 தீமோத்தேயு 3:3 வசனம் பாருங்க, நான் இரவும் பகலும் உன்னை நினைத்து நான் இரவும் பகலும் ஜெபம் பண்ணி. அது அந்த அடுத்த பாயிண்ட்ல வருது. அதாவது என்னன்னா, அப்போ எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கன்னா, அப்ப என்னன்னா ஒரு ஜெப புஸ்தகத்தை வச்சு பண்ற ஜெபம் இல்லை. ஹலோ, பக்கம் 17 பக்கத்தில் உள்ள 2 ஜெபத்தை நாம் சொல்லுவோம் வாருங்கள், அது இல்லை. எப்பொழுதும் ஜெபம் பண்ண அப்படி இல்லை, இல்லை எப்பயும் புஸ்தகத்தோட அலைய முடியுமா? யார் சொல்லுவா 37 பக்கத்தில் ஜெபம் பண்ணு, இல்லை 17 பக்கத்தில் ஜெபம் பண்ணு, இன்னைக்கு எத்தனாம் தேதி, தேதி மறந்து போச்சுனாலும் பிரச்சனை, கிளம்ப மறந்து போச்சுனாலும் பிரச்சனை, அப்போ அது கிடையாது. 2, இப்படித்தான் பண்ணணுங்கிற ஃபார்முலா கிடையாது. 1, 2, 3 இந்த ஸ்டெப்பு கிடையாது. 3 என்னன்னா, இந்த யூதகுல மக்கள் மாதிரி காலையில் மத்தியானம் சாயந்தரம் 3 மட்டும் ஜெபம் பண்ணு அப்படி கிடையாது. ஏன்னா காலையில் 3 பூசைக்கு போகணும், சாயந்தரம் 6 பூசைக்கு போகணும், இல்லை 12 பூசைக்கு போகணும், அதுவும் கிடையாது. செட் டைமும் கிடையாது. இன்னொன்று என்னென்னா, செட் பிளேஸும் கிடையாது. எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி சொன்னால், அப்போ நீங்கள் முழு நேரம் சர்ச்சிலே தான் உட்காந்துருக்கணும், சர்ச்சில் தான் ஜெபம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அப்போ என்ன, ஒரு குறிப்பிட்ட நேரம் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட இடம் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட ஃபார்முலா கிடையாது, ஒரு குறிப்பிட்ட முறையிலையும் கிடையாது. அப்போ என்னென்னா, நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவரை குறித்த தாக்கம் இருக்கணும்.
எதை பார்த்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் பார்க்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறவங்களா ஆயிருவீங்க. ஒரு சரியான காரியத்தை பார்த்தோம், ஆண்டவரே நன்றி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஆண்டவருக்கு நாம மகிமைக்கு உண்டாகக்கூடிய காரியத்தை பார்க்கும்போது, ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சரியானது இல்லாத வரும்போது, ஆண்டவரே இந்த இதுக்கு என்ன இருக்கோ இதை மாற்றக்கூடிய ஒரு கிருபையை கொடுங்க, இதில் நான் என்ன செய்யணுமோ அதை கொடுங்க, உம்முடைய நாம தூசிக்கப்படுது, இதை சரி பண்ணக்கூடியதா, ஒரு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்கக்கூடியதா இருக்கிறது தான் எப்பொழுதும் ஜபிக்கிறது. அப்போ என்ன, ப்ரேயிங் அட் ஆல் டைம்ஸ், எப்பொழுதும் ஜபிக்கக்கூடியது. ரெண்டாவது அது அதிலே வந்து கொலாசியர் 4:2 வசனம் பாருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்ப இடம் இது கேப்பே கொடுக்காத, எப்பயும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கிறத இன்னொரு வழியில சொன்னா, இடம் கொடுக்காத, வேற எதுக்கு இடம் கொடுக்காத, எந்த ஒரு காரியம் வராம எப்பொழுதும் நீ ஜெபிக்க கூடியவனா இருக்கணும். அப்ப என்ன, நான் எப்போதும் ஜெபிக்க கூடியதான்னா உறவின் அடிப்படையில் வரக்கூடியதான் இருக்கணும். என்னுடைய அப்பாட்ட நான் போறதுக்கு பெர்மிஷன் பாக்குறது இல்ல. யாராவது உங்க அப்பா பாக்குறதுக்கு டைம் வாங்குறீங்களா? வாங்கினீங்கன்னா பிரச்சனை உங்க குடும்பத்துல. யாராவது கேக்குறீங்களா, டேடி கேன் ஐ கால் யூ அட் 6:30 PM அப்படின்னு? கிடையாது. உனக்கு எப்போ பிரச்சனையே என்னதோ என்ன நேரம் வேணாலும் உங்கள் அப்பாவை கூப்பிடு, உங்கள் அப்பா ஆன்சர் பண்ணுவார், என்ன பசியாக இருந்தாலும் பேச தான் செய்வார். நீங்கள் எத்தனை பேர் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னு தெரில, ஜஸ்டின்டோட வந்து கனடியன் பிரைம் மினிஸ்டர் வந்து அவர் டெஸ்கில் உட்கா நின்றுக்கிட்டு இருப்பார், அவன் மகள் வந்து சேரில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு அந்த சேர் மேலே உட்காந்துருப்பார், அவர் வந்து வெளியே முன்னாடி நின்று அவன் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருப்பார். என்னதான் இருந்தாலும் பிள்ளைக்கு முன்னாடி அப்பா வந்து ஒரு அன்புல கட்டுப்பட்டவரா பிள்ளையோட சத்தம் கேட்கணும்னு யோசிச்சு பாருங்களேன். உங்க பிள்ளை மொத மொத வாயை திறந்து அம்மா இல்ல அப்பான்னு சொல்லிச்சுன்னு வைங்களேன், இதுல நிறைய குடும்பத்துல இந்த பிரச்சனையும் வரும். ஏன்னா ஒரு சில பிள்ளைங்க அம்மா சொல்லிடும், ஒரு சில பிள்ளைங்க அப்பா சொல்லிடும், போச்சு அவ்வளவுதான், குடும்பத்துல ஒரே குழப்பம். என் பசங்க வந்து டடா சொல்லிட்டானுங்க, அவ்வளவுதான், சந்தோஷம். எப்படி ஒரு தகப்பனோ ஒரு தாயுடைய இதயம் இயங்குது பாருங்க, பிள்ளை என் பேரை சொல்லுதுன்னு. அதே தான் ஆண்டவரோட இதயம், ஆண்டவர் அதான் பாக்குறாரு. என் பிள்ளை என் கூட தொடர்புல இருக்கணும், என்கிட்ட பேசணும், நான் என் பிள்ளைகிட்ட பேசணும், என் பிள்ளை சத்தங்கணும், எங்க இன்னொரு வாட்டி சொல்லு, எங்க இன்னொரு வாட்டி சொல்லு. எத்தனை தடவை கேட்டிருக்கேன் உங்க பிள்ளைய, பிள்ளையே நொச்சு போன பா நான் சொல்ல மாட்டேன் சொல்லும், இன்னொரு வாட்டி சொல்லுடா, எத்தனை பேர் நான் எவ்வளவோ பேர் பார்த்துருக்கேன். அதே போலதான் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளின் சத்தம் கேட்க அவர் வெயிட் பண்றாரு. அப்ப நம்ம எப்போதும் ஜபிக்கிறவங்களா இருக்கணுமே ஒழிய இந்த ஃபார்முலால தான் ஜபிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப எப்பொழுதும் ஆல் டைம்ஸ். ரெண்டாவது ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிரேயர், எல்லா விதமான ஜபமும், என்ன வேணாலும் சரி, உங்க இருதயத்துல என்னென்ன இருக்கோ என்ன சொல்லணுமோ, பப்ளிக்கா பேசணுமா பேசுங்க, பிரைவேட்டாக பேசணுமா பேசுங்க, இல்லை வாயை திறந்து ஒரு சில நேரத்தில் வாயை திறந்து பேசலாம், ஒரு சில நேரத்தில் துக்கம் தொண்டை அடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சைலண்டாகவும் ஜெபம் பண்ணலாம், அதுவும் தெரியும் ஆண்டவருக்கு. ஒரு சிலரில் கண்ணீர் மட்டும்தான் வரும், வேற எதுவுமே வர வார்த்தையே வராது, கண்ணீர் மட்டும்தான் வரும், பரவாயில்ல, ஆண்டவருக்கு தெரியும், நீங்கள் அதை புரிஞ்சுக்கொள்ளணும். எல்லா விதமானதை, ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் மெதுவாக பேசணும் போல இருக்கும், ஒரு சில நேரத்தில் மான்ஸ் போல சத்தமாக பேசணும் போல இருக்கும், ஒரு சில நேரத்தில் பிளான் பண்ணி ஜெபம் பண்ணும் போல இருக்கும், ஒரு சில நேரத்தில் பிளானே பண்ணாமல் கேட்கக்கூடியதாக இருக்கும், ஒரு சில நேரத்தில் அப்படியே சவாயை திறந்தோன்னா ஸ்பான்டேனியஸாக நம்மளை அறியாமலே வரக்கூடியதாக இருக்கும், ஒரு சில நேரத்தில் வேண்டிக் கொள்வது போல இருக்கணும், ஒரு சில நேரத்தில் நன்றி சொல்கிறது போல இருக்கும், ஒரு சில நேரத்தில் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கணும் போல இருக்கும், ஒரு சில நேரத்தில் மனத்தாழ்மையாக பேசுகிற மாதிரி இருக்கும், ஒரு சில நேரத்தில் ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சில நேரத்தில் நின்றுட்டு ஜெபிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நேரத்தில் முழங்கால் போட்டு ஜெபிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நேரத்தில் படுத்துட்டு ஜெபிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நல்ல பொசிஷன் இல்லை, ஏன்னா தூக்கம் வந்துடும். சரியா, எந்த நிலைமையாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும், உட்காந்து இருந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, போனாலும் சரி, வந்தாலும் எப்பவும் ஜெபிக்கக்கூடியதா. நான் ஐ என்ஜாய் கோயிங் ஃபார் அ வாக், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40 நிமிஷம் நான் டெய்லி வாக் போவேன். இந்த 40 நிமிஷம் எனக்கு வந்து ரொம்ப வேல்யூபிள் டைம். என்னென்னா இந்த 40 நிமிஷம் நான் வந்து ஓரளவுக்கு நான் வந்து என்னுடைய ஜபத்தில் எல்லாமே ஜபிக்கக்கூடியதா. நான் ஹெட்ஃபோன் போட்டுருவேன், அதனால் வெளிச்சத்தம் கேட்காது, உள்ளே ஒன்றும் கேட்குறோன்னு இல்லையே, போட்டுட்டோம்னா நீங்கள் வாட்டுக்கு உங்கள் நீங்களும் ஆண்டவரும் பேசக்கூடியதா. சும்மா நீங்கள் அப்படியே வாயை திறந்து நீங்கள் வாட்டுக்கு பேசிகிட்டே போகலாம், ஆண்டவரே இந்த மாதிரி இது இருக்குது அது இருக்குது, இந்த காரியம் செய்கிறேன், அந்த காரியம் செய்கிறேன், இந்த காரியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன்,
எல்லா இடத்துலையும் நம்ம அமெரிக்காவில், லாட்வியாவில், இங்கே எல்லா இடங்களையும் சபைகள் இருக்குது. அந்த சபையில் உள்ள தலைவர்கள் இருக்காங்க, அந்த சபையில் உள்ள ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. நம்ம இப்போ காலையில் டெய்லி டிவோஷன் போடுறோம், ஈவினிங் வந்து மாலை மன்னா போடுறோம், அதை யூடியூப்பில் போடுறோம், யூடியூப் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி அதுக்கு இது பண்ணுறோம். ஆன்லைனில் பார்க்குறவங்க எழுதக்கூடியது கிட்டத்தட்ட இந்த மாலை மன்னா டெய்லி டிவோஷன் இந்த டீமில் மொத்தம் ஒரு 75 பேர் இருக்காங்க. இது போக வேறு சபைகளில் உள்ள மக்கள் இருக்காங்க, நீங்களும் இருக்கிறீங்க இல்லைன்னு சொல்லி கதை விஷயம் மறந்துடுறாங்க, எல்லோரும் இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து ஒரே நிமிஷத்தில் ஆண்டவரே எல்லாரையும் ஆசீர்வதிங்க, ஆமேன், அது ஜபம் இல்லை. அப்போது ஐ டேக் டேர்ன், ஒவ்வொரு காரியத்துக்காக நான் ஜபிச்சு வரும்போது அப்போ அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு இது பண்ணக்கூடியதா, ஒவ்வொரு காரியத்துக்கு நான் ஜபிக்கக்கூடியவனா. அப்போ என்னென்னா, இந்த மாதிரி நிறைய காரியங்களுக்கு நம்ம ஜபிக்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை ஒன்றுமே தெரியாது, உங்களுக்கு பிரச்சனை மாதிரியே தெரியாது. நீங்கள் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜபிக்கக்கூடியவங்களா. அப்போ என்னென்னா, எல்லா விதமான ஜபமும் 1 தீமோத்தேயு 2:8 வசனம் பாருங்கள், அன்றியும் பர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி சபைகளில் மாத்திரம் பாஸ்டர் சொல்லும் போது கைகளை உயர்த்தி ஜபம் பண்ண வேண்டும் என்று வேண்டுகிறேன். அப்படியா போட்டிருக்கு? நம்ம சர்ச்சிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் எல்லாம் கையை தூக்கி அல்லையிலேயே சொல்லுங்கள், கையை தூக்கி ஏதாவது செய்யணும், அப்போதான் அவர் வேகமாக விடுத்து கட்டிடுவார். நீ என்ன சொல்றது, நான் என்ன கையை தூக்குறது, கையை தூக்குங்க, கையை தூக்காதீங்க, எந்த எல்லா இதுலேயும் செய்யக்கூடியதா. அடுத்து லூக்கா 6:12 வசனம் பாருங்க, சங்கீதம் 55:17 இருக்கு. சங்கீதம் 55:17 என்ன, அந்தி சந்தி மத்தியான வேலை மூணு நேரத்திலையும் ஜபிக்கக்கூடியதா. லூக்கா 6:12 பாருங்க, அந்நாட்களிலே ஆண்டவர் வந்து ஒரு மலையில் ஏறி ஜபம் பண்ண போறாரு. ராம் முழுவதும் தூக்க வரமாட்டேன்னு சொல்றீங்க பாருங்க, நீங்க எல்லாம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் தூக்கம் வரலையே அவங்க எல்லாம் அதை செய்யுங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க என்கிட்ட தூக்கம் வரலன்னு சொல்லுங்க பாப்போம். படுகையில படுத்துட்டு தூக்கம் வரல தூக்கம் வரல, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதானே. யாருக்காவது தூக்கம் வரலன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சிம்பிள், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அதனால தான் விதவைகளுக்கு கொடுத்த ஜாப் இதான். 1 தீமோத்தேயு 5:5 வசனத்தில் பவுல் வந்து, அதாவது விதவைகள்னால் என்ன, புருஷன் போயிட்டாரு, நொச்சு குறைஞ்சி போச்சு, பாதி பிரச்சனை ஆளு, ரெண்டாவது பிள்ளைகள்லாம் இதாகிட்டாங்க, அப்போ அவங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்கிறாரு பாருங்க, இருந்து தனிமையாக இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய். ஹலோ, என்ன உனக்கு தொந்தரவு இல்லை, அதனால இரவும் பகலும் நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு பாருங்க. இரவும் பகலும் ஆண்டவர்கிட்ட ஜபிக்கக்கூடியவங்களா. அப்ப என்னன்னா, எல்லா நேரத்திலையும் ஜெபம் பண்ணும், எல்லா வித ஜெபங்களும். மூன்றாவது என்ன, எல்லா பெர்சிவியரன்ஸோட, எப்பொழுதும், அதாவது ஒரு பக்தி வைராக்கியமாக, அது மாத்திரமல்ல ஒரு மனசோர்வு இல்லாமல் நம்ம எப்பொழுதும் ஜபிக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடியதாக, மிகுந்த மன உறுதியோடுன்னு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. என்ன, வித் ஆல் பர்சிவியரன்ஸ். ஏன்னா ரொம்ப சுலபம் நம்ம விடுறது. ஒரு காரியத்துக்கு ஜபம் பண்ணுவோம், பதில் கிடைக்கலன்ன உடனே என்ன பண்ணிடுவான், அவ்வளோதான், நீ என்ன, நான் ஜெபம் பண்ண கிடைக்கவே மாட்டேங்குது, நீ என்னத்த அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆனால் என்னென்னா, தரித்திருந்து வாட்ச் அண்ட் ப்ரே, கவனமாக கவனித்து ஜபிக்கக்கூடியவங்களா. அப்போ நமக்கு நிறைய நேரங்களில் தெரியாது என்னென்னத்துக்கு ஜபிக்கணும்னு சொல்லி, ஆனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கக்கூடியதா, ஜாக்கிரதையாக ஒவ்வொருத்தருடைய தேவையை. நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு நம்ம ஏதாவது ஒரு மூலையில் யாராவது ஒருத்தவங்க நம்ம சபைக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க, யாராவது ஒருத்தவங்க நோட்ஸ் எழுதுறாங்க, இல்லை யாராவது ஒருத்தவங்க வந்து குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லை யாராவது ஒருத்தவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு பேர் வச்சாலும் வச்சாரு, உலக தமிழ் கிறிஸ்தவ ஐக்கியன்னு உலகத்தில் யாராவது ஒருத்தவங்க எங்கேயாவது ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, நம்ம சர்ச்சுக்கு யாராவது ஒருத்தவங்க எங்கேயாவது ஒருத்தவங்க உட்காந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க ஏதோ ஒரு இடத்துல. சொன்னது போல்
தம்பி தான் சொல்லிட்டு இருந்தான், ஒரு நாளைக்கு ஒரு நேரத்தில் கிட்டத்தட்ட 1800 பேர் இல்லை 1500 பேர் யூடியூப்பில் இருக்கிறாங்க. சபை எப்பயும் திறந்துருக்கு நம்ம சர்ச்சு, குறைந்தபட்சம் அவ்வளோ பேர் அவ்வளோ இது செய்கிறான்னா அப்போ நமக்கு என்னென்னா, நம்ம எப்பொழுதும் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம வந்து சில காரியங்களை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடாமல் எப்பொழுதும் மிகுந்த மன உறுதியோடு. அதனால தான் மத்தேயு 26:41 ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிற காரியம் பாருங்கள், நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீ முன்னாடி சோதனை வர்றதுக்கு முன்னாடியே நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணு, சோதனைக்கு போறதுக்கு முன்னாடி. ஏன்னா இந்த சோதனை வருது, இந்த சோதனையை நான் எப்படி மேற்கொள்ள முடியும், இதுல இருந்து நான் எப்படி தப்பித்துக்கொள்ள முடியும் சொல்லி தெரிஞ்சு கொள்வதற்கு நான் முன்னாடியே ஜெபம் பண்ணணும். சோதனை வந்ததுக்கு அப்புறம் ஜெபிக்கிறது ஜெபம் இல்லை, அதுக்கு அப்படின்னு போட்டு அணத்துறது அது கிடையாது. நீ வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சோதனை வரப்போது எனக்கு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நம்ம ஒன்றும் கவலைப்பட வேணாம், இது வழியாக நம்ம போக போகிறோம், அந்த பக்கரைக்கு போக போகிறோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காரியத்தில், இப்போ நீங்கள் வந்து விமானத்தில் போகிறீங்க, ஒரு டர்புலன்ஸில் போனதும் உடனே கதவை திறந்து குதிக்க வாசிறீங்க, இல்லை இது எப்படி சரியாயிருன்னு தெரியும். அதுபோல் நம்ம எப்பொழுதும் சோதனைக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஜபிக்கக்கூடியவங்களா, அந்த ஜபத்தில் நம்ம தரித்திருக்கிறவங்களா இருக்கணும். பேதுரு இதை குறித்து எழுதும்போது தன்னுடைய நிருபத்தில் 1 பேதுரு 4:7 பாருங்க, சமீபமாயிருக்கிறது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்க. என்ன தெளிந்த புத்தி வரும்போது ஜெபிக்கிறதுக்கு, ஆண்டவரே உங்களுடைய ஞானம் என்ன, ஆண்டவரே சபையில் இந்த மாதிரி மக்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன தேவை, இவங்களை நான் எப்படி வழி நடத்தணும், நீங்க உங்க பிள்ளைகளுக்கு உங்க குடும்பத்துக்கு உங்க உங்க பகுதியில் நீங்க எந்த எங்க ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ, எந்த தெருவில் வச்சிருக்கிறாரோ, எந்த வேலையில் வச்சிருக்கிறாரோ, இங்க என்ன நோக்கத்துக்கு அனுப்பிருக்கீங்க அப்படிங்கிறத தெளிந்த சிந்தையோட நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வழியை திறப்பாரு. அப்ப நீங்க ஆண்டவருடைய ஞானத்துல காரியங்களை செய்யக்கூடியவங்களா முடியும். இது காரணம் என்னன்னா, ஆண்டவர் என்ன சொன்னாரு, நான் என் பேர்ல என்னுடைய நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் செய்வேன். நல்ல கொனிய, நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அந்த மாதிரி வாக்குத்தத்தம். ஏன்னா அவருக்காக நம்ம வேலை செய்யும்போது, அவருடைய காரியத்தை பண்ணும்போது, அவர் சொல்றதை கேட்டு செய்யும்போது அந்த மாதிரி ஒரு வழி நடக்கும். யோவான் 14:13-14 பாருங்க, எதை கேட்பீர்களோ அதை செய்வேன், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்ப என்னன்னா, நம்மள நிறைய பேர்ட்ட உள்ள ஒரு இது என்னன்னா, தயவு செய்து நல்ல கவனிங்க, ஏதாவது பிரச்சனைன்னு வந்தாதான் ஜபிக்கிறோம். நிறைய பேர் பிரச்சனை வந்தாதான் ஜபம், இல்லைன்னா ஜபம் கிடையாது. நீங்க எப்படி, பிரச்சனை வந்த உடனே ஐயோ 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 அண்ணே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அக்கா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அண்ணே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அந்த ஊழியக்காரர் இவருக்கு ஃபோனை போடு, அவருக்கு ஃபோனை போடு, எல்லாருக்கும் ஃபோனை போடு, எல்லாருக்கும் சொல்லு, அப்படி இருக்கிறீங்களா, இல்லை எப்போவுமே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? சிந்திச்சு பாருங்க. ஏன்னா பவுல் சொல்கிறாரு, நான் இரவும் பகலும் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். எப்படி இரவும் பகலும் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன்னு, என்னைக்குங்க நீங்க அடுத்தவங்க பிரச்சனைக்காக உங்க கண்ணில் கண்ணீர் வந்திருக்கு, என்னைக்கு அடுத்தவங்க பிரச்சனைக்காக உங்களுக்கு துக்கம் தொண்டை அடைச்சிருக்கு சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. சபையில் உள்ள ஒருத்தவங்களுக்கோ இல்லை உங்க குடும்பத்தில் இல்லாத உங்களை உங்க குடும்பத்தில் இல்லாத வேற ஒருத்தருக்காக நீங்க என்னைக்கு கண்ணீர் விட்டு அழுது ஜெபிச்சிருக்கிறீங்க? பவுல் சொல்றார் Romans 9:3 சொல்லும்போது சொல்றாரு, என் இனத்தார் ரட்சிக்கப்படுவதற்காக நான் சபிக்கப்பட்டாலும் பரவாயில்லங்கிறாரு. எங்க நம்ம எங்க ஜபிக்கிறோம், அவர்களுக்கு அழிவு வருவது என்பதை எனக்கு ஆண்டவர் ஏற்கனவே காட்டிவிட்டார், சுனாமி வரப்போகிறது என்ன, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவம் சொல்றோம், எந்த கிறிஸ்துவ நம்ம பின்பற்றுறோம், சிந்திச்சு பாருங்க, தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க. இதுல நிறைய வேதனையான விஷயம் என்ன தெரியுமா, ஒரு தேசத்துக்காக ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட சொன்னாரு, நான் அமெரிக்கா போயிருக்கும்போது, அண்ணா எங்க அமெரிக்காவில் வந்து 3-4 இந்த தேசம் ரட்சிக்கப்படணும், இந்த தேசத்துல ஒரு எழுப்புதல் வரணும்னு வந்து கூடி ஜபிக்கிறாங்க, கடைசியா தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, இந்த தேசம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கு, இந்த தேசத்துல வீணா போக போகுதுன்னு சொல்றாங்க, இதுக்கு எதுக்கு வந்து ஜபிக்கணும், ஜபிச்சு முடிச்சுட்டு இந்த உலகம் இந்த தேசம் அழிய போகுதுன்னு சொல்றதுக்கு எதுக்கு இங்க வரணுங்கிறாங்க. கேள்வி யோசிச்சு பாருங்க, சிந்திங்க.
மூணு நாள் நீ ஜெபம் பண்ணி முடிச்சு கடைசியில் இங்கே அழிவு வரப்போகுதுன்னு சொன்னால் அப்புறம் அதுக்காக கொண்டு போய் ஆண்டவர் சேர்த்தார் உங்களை. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சர்வசாதாரணம் நம்ம கொஞ்சம் எனக்கு தெரியும், அந்த அவர் சீஃப் மினிஸ்டராக வரும்போதே தெரியும் இந்த தேசம் ஒன்றுமெல்லாம் போக போகுது. என்ன ஒரு மதியினை நம்ம தயவுசெய்து சிந்திங்க. ஆண்டவர் நம்மளை வந்து மாற்றுவதற்காக வச்சிருக்கிறாரு. அதாவது நம்ம வந்து தெர்மாமீட்டர் கிடையாது, நம்ம வந்து தெர்மோஸ்டாட்டு. தெர்மாமீட்டர் என்ன டெம்பரேச்சர்னு காட்டும், உலகத்தில் என்ன நடக்குதுன்னு காட்டுறது நியூஸு. ஆனால் அதை மாற்றுகிறவங்க தான் நம்ம. இங்கே 20 டிகிரி இருக்கணும்னா ஏசி வேணுமா ஹீட்டர் வேணுமான்னு சொல்லி மாற்றுறது தான் நம்ம. அதுக்கு தான் நம்மளை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. ஏன்னா அதைத்தான், அதனால தான் பவுல் சொல்கிறார், நான் இரவும் பகலும் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். அப்போ என்னுடைய ஜெபம் எப்படி இருக்கணும், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியில் வரணும், உம்முடைய சித்தம் இந்த பூமியில் நடக்கணும், உண்மை அறிந்து கொள்ளாத மக்கள் உண்மை அறிந்து கொள்வதற்கு என்னை எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்துங்க, இந்த பூமியில் இந்த உம்முடைய நாம மகிமைக்காய் நான் என்ன செய்யணுமோ அதை விலைக்கு காட்டுங்க, இந்த உம்முடைய நாம மகிமைக்காய் என்னுடைய குடும்பம் என்ன செய்யணுமோ அதை காட்டுங்க, உம்முடைய நாம மகிமைக்காய் என்னுடைய பொருளாதாரத்தை நான் எப்படி உபயோகப்படுத்தணும், என்னுடைய தாளந்துகளை எப்படி உபயோகப்படுத்தணும், என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்கணும், இதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுங்க, இதுதான் ஜெபம். அப்போ இடைவிடாமல் மிகுந்த மன உறுதியோடு நம்ம எல்லா மன உறுதியோடும் ஜெபிக்கணும், சோர்ந்து போயிடவே கூடாது. அப்போ எல்லா விதமான ஜெபமும் பண்ணணும், எல்லா நேரத்திலையும் பண்ணணும், மிகுந்த மன உறுதியோடு பண்ணணும். கடைசியாக யாருக்கு ஜெபிக்கணும், எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ஜெபிக்கணும். ஹலோ, உங்களுக்கு இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரெச்சு தான், ஆனால் நான் சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில். நீங்கள் வேணால் என் குடும்பத்தில் யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம், நான் ஜெபம் பண்ணும்போது எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவேன், எனக்கு ஜெபம் பண்ணதே கிடையாது. என்னுடைய தேவைகளுக்கோ என்னுடைய காரியங்களுக்கோ நான் ஜெபிக்கிறதே கிடையாது, ஜெபிக்கவே இல்லை. என்றைக்கு எனக்கு ஜெபத்தோட ரகசியம் தெரிஞ்சதோ அதிலேருந்து நான் விட்டுட்டேன். காரணம் என்னென்னு கேளுங்க. நான் அடுத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன், அடுத்தவங்க எனக்கு ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு ஆர்மி ஜென்ரல் ஒருத்தர், ரிட்டையர்டு ஆர்மி கர்னல், அமெரிக்காவில் இருக்கார். நான் எப்போல்லாம் எங்கெல்லாம் ட்ரிப் போகிறேன்னா அவருக்கு இமெயில் அனுப்புவேன், இந்த தேதியிலேருந்து இத்தனை தேதி வரைக்கும் நான் இந்த ஊருக்கு ட்ரிப்புக்கு போகிறேன்னு சொல்லி. நான் என்றைக்கு போகிறனோ திரும்பி வந்து சேர்ற வரைக்கும் அவர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவார். டொரண்டோவில் ஒரு 3 சிஸ்டர்ஸ் கூடி ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் உபவாசம் இருந்து நமக்காக ஜெபிக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு, நம்ம சபைக்காக, ஸ்பெசிஃபிக்காக நம்ம சபைக்காக 3 சகோதரிகள் டொரண்டோவில் உபவாசம் இருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஜெபிக்கிறாங்க. உங்களை எவ்வளோ ஜெபம் தாங்கிட்டு இருக்கு தெரியுமா? நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, உங்களை எவ்வளோ பேர் உங்களுக்கு ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க தெரியுமா? ஏன்னா வசனம் அதுதான், அதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மீதி எல்லா சபைக்கும் நான் அதான் சொல்லி கொடுக்குறேன். ஃபினிக்ஸ் சர்ச்சில் இருக்காங்க, அவங்க நமக்காக ஜெபிக்கிறாங்க. லாட்டிவியன் சர்ச்சில் இருக்காங்க, வாரிங்டனில் நீங்கள் கேளுங்க, அவங்க நமக்காக ஜெபிக்கிறாங்க. எவ்வளோ பேர் நமக்காக ஜெபிக்கிறாங்க தெரியுமா? அப்போ நம்ம என்னென்னா எல்லாருக்கும் ஜெபிக்கிறவங்களா, சபையில் கூடி வந்து ஜெபிக்கிறதில்ல, உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்கள் என்னைக்கு இந்த சபையில் உள்ள மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்க. நீ வெளியே ரொம்ப எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ண வேணாம். இந்த குடும்பத்தில், இந்த ஆவிக்குரிய குடும்பத்தில் உள்ள இன்னொருத்தருக்கு என்னைக்கு ஜெபிச்சிருக்கீங்க, ஒரு உபவாசம் பண்ணி நான் ஆண்டவரே இவங்களுக்காக ஜெபிக்கிறேன். நிறைய பேர் இருக்கீங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் எப்போவுமே நம்ம அப்படி செய்கிறவங்களா இருக்கணும். ப்ரேயிங் ஃபார் அதர்ஸ், praying for all the saints. ஏன்னா எப்பவுமேங்கிறது வந்து என்ன, ஃப்ரீக்குவென்சி, எப்பவுங்கிறது. ரெண்டாவது வெரைட்டி, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரேயர். மூன்றாவது மேட்ரு என்ன, நம்ம வந்து மிகுந்த மன உறுதியோட. இப்போ ஆப்ஜெக்ட் யார், அடுத்தவங்க. நீங்கள் இல்லை, வல்லமை புரிஞ்சு, ஜபத்தோட வல்லமை புரியுன்னா நீங்கள் அடுத்தவங்களை ஜபிக்க ஆரம்பிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். உங்களை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு ஜபிக்கக்கூடியவங்களா. ஏன்னா நீங்கள் இதை சாமுவேல் வந்து சவுலை அரசனாக்கும் போது பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு சம்பவம் பாருங்கள். சவுலை அரசனா காரனேஷன் என்று சொல்லக்கூடிய அவனை பிரதிஷ்டை பண்ணுறாங்க அரசனா. அப்போது ஒரு வசனம் சொல்கிறாரு, மறக்காதீங்க. 1 சாமுவேல் 12:23 உங்களால் மனப்பாடம் பண்ண முடிஞ்ச அந்த வசனம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு அருமையான வசனம். என்ன சொல்கிறாரு பாருங்க, பழைய ஏற்பாட்டில் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவி பெற்றால் இல்ல, பழைய ஏற்பாட்டில் உள்ள சாமுவேல் சொல்றாரு, நான் உங்களுக்காக ஜெபிக்காம இருப்பேனானால்
ஹலோ, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணலன்னா கர்த்தருக்கு விரோதமா பாவம் பண்றேன். ஒவ்வொரு ஊழியக்காரனும் தனக்கு கீழே உள்ள மக்களுக்காக ஜெபிக்கலைன்னா அவன் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யறான். ஐயா, நான் தான் பாஸ்டர் இல்லையே? இல்லையே, நீங்களும் பாஸ்டர் தானே? சொல்லி கொடுத்துட்டோம்ல ஏற்கனவே உங்களுக்கு, நீங்களும் ஊழியக்காரன் சொல்லி கொடுத்துட்டோம்ல. எல்லாருமே ஊழியக்காரன் தான், நான் மட்டும் இல்ல. உடனே அந்த பாஸ்டருக்கு இருக்குன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு தான் இருக்கு. எப்படி? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, எல்லாருமே ஊழியக்காரங்க. அப்ப நீங்க யாருக்காவது மற்ற பரிசுத்தவான்களுக்கு ஜபிக்கலன்னா தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யறீங்க. ஹலோ, ஜபிக்கணுங்கிறது ஒரு இது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு நீ ஜபிக்கலன்னா பாவம் பண்றவன். பவுல் இதை நிறைவேற்றி காட்டினார். குயிக்கா ஒரு ரெண்டு மூணு வசனம் பாருங்க. ரோமர் 1:9, நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து சுவிசேஷத்தினாலே. யாரு சாட்சியா இருக்காரு? நான் இடைவிடாம ஜெபிக்கிறேங்கிறதுக்கு ஆண்டவரே சாட்சி. எப்படி மத்தவங்க பார்க்கணுங்கிறக்காக நான் ஜெபிக்கல. நல்லா கவனிங்க, இடைவிடாம உங்களுக்காக ஜெபிக்கிறேன், அதுக்கு யாரு சாட்சி? ஆண்டவரே சாட்சிப்பா. பிலிப்பியருக்கு எழுதும் போது பிலிப்பியர் 1:3-4 பாருங்க. உடன்பட்டவர்கள் ஆனபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி. ஏன் எப்பொழுதும் உங்களுக்காக சந்தோஷத்தோட எப்பொழுதும் எல்லாருக்காகவும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்ப? இடைவிடாமல். பவுல் பாருங்க எவ்வளவு அழகா எழுதுறாரு தெசலோனிக்க பட்டணத்தில் உள்ள சபைக்கு. 1 Thessalonians 1:2, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. இடைவிடாமல் நாங்கள் எப்போதும் ஜெபிக்கிறோம். அப்ப நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா, இடைவிடாமல் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது உங்களுடைய ஜெபம் உங்களுக்கு ஜெபம் வருது. அப்போ நீங்க உங்களை பத்தி கவலைப்படவே தேவையில்லை. நீங்க உங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க என்ன தயவு செய்து ஒரு ஒரு காரியம் பண்ணுங்க, நான் ஒரு பிராக்டிக்கலா உங்களுக்கு சொல்லித்தரேன். சபையில ஒரு குடும்பத்தை நீங்க தெரிந்தெடுத்து உங்க குடும்பத்துல இந்த மாசம் பூரா இவங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம், இல்ல ஒரு வாரத்துல இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்க போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க நேரம் எடுத்து அவங்களுக்காக ஜெபிச்சு பாருங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் வருதா இல்லையா மட்டும் பாருங்க. நீங்க எவ்வளவு பெரிய சமாதானத்தை ஏற்றுக்கொள்ள தெரிஞ்சு கொள்வீங்கன்னு பாருங்க. அப்ப என்னன்னா, நீங்க அடுத்தவங்களுக்காக ஜெபிக்க கூடியவங்களா, மன உருக்கத்தோடும் இரக்கத்தோடும் கண்ணீரோடும் எப்பொழுதும் ஜெபிக்க கூடியவங்களா மற்றவர்களுக்காக, நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு நான் ஒரு இன்னொரு காரியமும் சொல்றேன். 2007-2006 பெரிய பிசினஸ்ல வந்து எனக்கு பயங்கரமான லாஸ் ஏறக்குறைய ஒரு 1,000,000 pounds நீங்க வி லாஸ்ட். அப்போ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில போகும்போது ஆண்டவர் இந்த வசனத்து மூலமா பேசினார். நான் என்ன தெரியுமா செஞ்சேன், எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் நான் லெட்டர் எழுதினேன், யாரெல்லாம் பிஸ்னஸில் ஃபைனான்ஸில் பிரச்சனை இருக்கோ பூரா உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட் கொடுங்கன்னு எல்லாரும் அனுப்பிச்சாங்க. எத்தனை பக்கம் தெரியுமா? 19A4 sheet இருந்துச்சு என்கிட்ட. உட்காந்து ஒருத்தருக்கு நான் ஒரு நாள் கூட என்னுடைய பிரச்சனைக்காக நான் ஜெபிக்கவே இல்லை. அந்த 19 பக்கத்தை எடுத்து வச்சு தினசரி ஜெபம் பண்ணி ஒன்னொன்னே ரிப்போர்ட் வாங்கினேன் ஒவ்வொருத்தர்ட்டையும். தெரிஞ்சு கொள்ளுங்க, நான் பண்ணாத நான் போதிக்கல, நீங்க அப்படி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ, யார் அந்த பிரச்சனையில போறாங்க, நம்ம சபையில இல்ல தெரிஞ்சவங்க இல்ல, யாரு எந்த பரிசுத்தவான் வீட்டுல பிரச்சனைன்னு பார்த்து நீங்க அவங்களுக்காக ஜெபிச்சு பாருங்க. உங்களுடைய சமாதானம் எப்படி இருக்கு, உங்களுக்கு தேவன் எப்படி உங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னு. ஆனா இதுல என்ன கீ சொல்றாரு, இந்த 4 காரியத்தையும் சொல்றாரு. எல்லா நேரத்திலும் எல்லா விதத்திலும் மிகுந்த வைராக்கியத்தோட எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எப்படி ஜெபம் பண்ணுமா, ஆவியில ஜெபம் பண்ணு. ஆவியில ஜெபம் பண்ணு, மாம்ச பிரகாரமா ஜெபம் பண்ணாத. உங்களை பார்த்தேன் உங்க முகம் துக்கமா இருந்துச்சு, கவலை இல்லை. உங்களை பார்த்தேன் சந்தோஷமா, அதெல்லாம் தேவையில்லை. ஆவியில என்னன்னு பாருங்க. ஏன்னா அங்க வரும்போது எல்லாரும்
மிகுந்த பாரத்தோட இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில் வருவோம், ஆண்டவரோட சத்தம் கேட்கணும், நான் ஆண்டவரோட இருக்கணும் வருவோம். உங்களுடைய பிரச்சனை என்னன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம எல்லாம் ஒரே ஆவியை பெற்றிருக்கிறோம். நீங்கள் அவர்கிட்ட சொல்லும்போது அவர் இன்னொருத்தருக்கு பேர்டனை கொடுப்பார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், ஏய் இவனுக்காக ஜெபம் பண்ணு, இவங்களுக்கு இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணு, இவங்களுக்கு இதுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லி. அப்போ என்னென்னா, அந்த பேர்டன் ஆவியில் வரணும். இந்த ஆவியில் வரணுன்னொடனே நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறது என்னென்னா, எல்லாம் சந்தா ரீகாலாரமாக நான் அதை போல அப்படி தான் ஜனம்னு நினைக்கிறாங்க. கிடையாது. ஆவியில் ஜெபம் பண்ணுறதுன்னா ஆவியில் ஆண்டவருக்கு வசனத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுறது தான். அதை புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா நீங்கள் இது வந்து யூதா எழுதும் புஸ்தகத்தில் 1:20 பார்த்தீங்கன்னா, யூதா 1:20 அவர் சொல்லக்கூடிய காரியம் பாருங்கள், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. எது? நீங்க பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணணும். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. அப்ப என்னன்னா, ஆவிக்குள்ள நிரம்பி நீங்க ஜெபிக்க கூடியவங்களா? அப்ப என்னன்னா, ஒரு ஏக சிந்தை உள்ளவங்களா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று ஒரு ஏக சிந்தை உள்ளவர்களாய் அந்த ஆவியோட ஜெபிக்க கூடியவங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அந்த ஒரு பாரத்தை கொடுக்கணும். இதைத்தான் ரோமர் 8:26-27 சொல்லும் போது என்ன சொல்றாரு, நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். சொல்லபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடுன உடனே நம்ம என்ன நினைச்சிடறோம், நவமான பாஷையில பேசுறதுன்னு ஒரு தவறா பண்ணிடுறோம். கிடையாது. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ நீங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்கள். 1 Cor 12:3 சரியா தெளிவா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்கள்ல, நவமான பாஷை என்பது அது வந்து பரிசுத்த ஆவியாரனுடைய வரம், உங்களுக்கு கிடைக்கலைன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. போன வாரம் ஒரு சகோதரி இமெயில் போட்டிருந்தாங்க, அவங்க ரொம்ப காலமாக இந்த மாதிரி நவமான பாஷை பேசணும்னு சொல்லி ரொம்ப பிரயச்சித்தம் பண்ணி எல்லாம் பண்ணாங்களாம். அவங்க நம்மளுடைய செய்தி பார்க்க ஆரம்பித்தாங்களாம். வேலூரில் இருந்தான் அவங்க, ஒரு டாக்டர். அவங்க வந்து ரொம்ப காலமாக பிரயாசப்பட்டு அவங்களுக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு செய்தி கேட்கும்போது, நீங்கள் வந்து ஞானஸ்தானம் பெறணும்னு சொன்னால் போய் அவங்க ஞானஸ்தானம் பெற்று இது பண்ணி இது பண்ணாங்களாம். இந்த நவமான பாஷையை குறித்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க முழங்கால் போட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த வரம் வேணும், நானும் மற்றவர்களுக்காய் ஆவியில் நிரம்பி ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது, யாருமே இல்லையா அப்படி ஆண்டவர் நிரப்பி அவங்கள நவமான பாஷை பேச வச்சாராம். சம்மந்தமே இல்லை. நீ ஆண்டவர்கிட்ட நீங்கள் வந்து போனீங்கன்னா அவர் கொடுப்பாரு, ஒன்றும் தேவையே கிடையாது. நீங்கள் வந்து போட்டு கையை முறுக்கணும், இதை பண்ணணும், அப்படியெல்லாம் இது பண்ணணும், ட்ரை பண்ண, அதெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது. நீங்கள் அதை மாதிரி ஒரு நல்ல வரம் எதுவுமே கிடையாது. நான் நவமான பாஷை பேசுகிறவன் தான், ஆனால் மைக்கில் ஒரு நாள் பேசுகிற நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அது எனக்கு கொடுக்கப்பட்ட வரம். அது நான் என்னை ஆவிக்குள்ள தெரிந்தவனா தெரிந்தவனாயும், அது மாத்திரமல்ல ஆண்டவருடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட வரம். அப்போ அதனால் என்னென்னா, ஆவியில் ஜெபம்னா ஒரே ஆவியில் இணைக்கப்பட்டிருக்கோம், அந்த ஆவியில் நம்ம இணைத்தவர்களாய். அதைத்தான் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12:10 சொல்லும்போது, அது கிருபையின் ஆவி, விண்ணப்பங்களின் ஆவின்னு சொல்லப்படுது. அந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதுன்னா, ஒன்று வந்து கிருபையினுடைய ஆவி, இன்னொன்று வந்து இந்த ஆவின்னு சொல்லி. இப்போது இந்த இப்படிப்பட்ட வரங்களை பெற்ற நீங்கள் என்ன பண்ணணும், ஆவியில் நிரம்பி மற்றவர்களுக்காய் ஜபிக்கக்கூடியவங்களா? அப்போ எல்லா நேரத்துலேயும் எல்லா வித ஜபத்தோட எல்லா பக்தி வைராக்கியத்தோட, அது மாத்திரம் அல்ல எல்லா பரிசுத்தவான்களுக்கும் நீங்கள் ஆவியில் ஜபம் பண்ணணும் இப்படின்னு சொல்லிட்டு 19 இன்னொன்று சொல்கிறார். யார்? பவுல் இன்னொரு காரியத்தை சொல்கிறார். சரி, பைதவே நீங்கள் என்னன்னு புரிஞ்சுக்கலன்னா என்ன செய்யுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எப்படி? எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என்கிட்ட ஜெபத்துக்கு வாங்கன்னு நீங்கள் ஒரு வசனம் கூட பார்க்கவே முடியாது. ஹலோ. ஆனால் நமக்கு என்னன்னே தெரியல. யாராவது ஊழியக்காரன்ட்ட போய் ஜபிக்கிறதுனா நமக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்குது, ஏன்னு தெரியல. நல்லா சிந்திங்க. மறுபடியும் உடனே யோசிக்காதீங்க, அந்த மூப்பர்களை அழைத்து எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க, அந்த வசனத்தை விட்டுருங்க, அது என்னென்ன ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். சரியா?
எங்கேயாவது பாருங்க, பவுல் என்கிட்ட ஜெபிக்க வான்னு சொல்றாரா, பேதுரு என்கிட்ட ஜெபிக்க வான்னு சொல்றாரா, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, நீ பிதாட்ட ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், யாராவது அந்த ஊழியக்காரர், அவர் ரொம்ப வல்லமையான ஊழியக்காரர், அவர் பெரிய ஆளு, அவர்கிட்ட போய் ஜெபம். எல்லாருக்கும் ஒரு கிருபையை கொடுத்துருக்காரு இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னன்னா, பிரதானமா அவங்க என்ன கேட்டாங்கன்னா, எனக்காக ஜெபம் பண்ணுன்னு தான் கேட்டார் பவுல். நீ எனக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. எப்படி, நீ எல்லா பரிசுத்தவானுக்கும் ஜெபம் பண்ணு, உனக்கு இன்னும் பிரச்சனை இருக்குன்னா எனக்காக ஜெபம் பண்ணு. எதுக்காக, எனக்காக என்ன ஜெபம் பண்ணோம், அந்த வசனத்தை வாசிங்க, ப்ரே ஃபார் மீ ஆல்சோ. நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு. எதுக்காக நீங்க எனக்கு ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே இவருக்கு நல்ல காரை கொடுங்க, இவருக்கு நல்ல வீட்டை கொடுங்க, இவருக்கு நிறைய காசை கொடுங்க, அதுக்கு இல்லை. ஆண்டவரே பேதுரு பவுல் எல்லாரும் சிறைச்சாலையில் இருக்காங்க, விடுதலை பண்ணுங்கன்னு இல்லை. ஹலோ, விடுதலை பண்ணுங்கன்னு இல்லை, அதுக்கு யாருமே ஜெபம் பண்ணல. என்ன, நான் வந்து சிறைச்சாலையில் இருந்தாலும் தைரியமாய் தேவனுடைய வார்த்தையின் ரகசியத்தை பிரசங்கிப்பதற்கு எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்ப என்னன்னா, நம்மளுடைய ஜெபம் எதுக்காக இருக்கணும், ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் இருக்கணும். அப்ப உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ, நல்ல கவனிங்க, நீங்க ஆவிக்குரிய முறையில் உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அந்த தேவைகளுக்காக நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது மாம்ச பிரகாரமான தேவைகளை எல்லாம் அவர் கொடுப்பாரு. நீங்க வந்து ஆவிக்குரிய முறையில தேவனுக்கென்று நீங்க காரியங்கள் செய்யும் போது அவர் மாம்ச பிரகாரமா உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவராய் ஆண்டவர் இருப்பார். அப்ப நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், மற்றவர்களுக்காய் ஜபிக்கிறவர்களாய், மற்ற பரிசுத்தவான்களுக்காய் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் எல்லாவித மகிந்த வைராக்கியத்தோட எல்லாருக்காகவும் நம்ம ஜபிக்கிறவங்களா வரும்போது ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்றவரா வருவார். அதனாலதான் எனக்காக ஜெபிக்கிற மக்கள் எனக்கு ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லும் போது நானும் வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்றது. நீங்க நமக்கு, நீங்க யாரும் எனக்கு இமெயில் அனுப்புறது இல்லை, எனக்கு இமெயிலில் வந்து ஏதாவது வந்து இந்த மாதிரி உங்க செய்தியை பார்த்தோம், இந்த மாதிரி நாங்கள் இது பண்ணிட்டோம் அப்படின்னு சாட்சி சொல்றவங்ககிட்ட பூரா நான் எழுதுற வழக்கமா எழுதுற பதில்ல, பிளீஸ் ப்ரே ஃபார் அஸ் அப்படிதான் நான் எழுதுவேன். எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கேட்குறவங்கள்ட்டே நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், ஆனால் எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரு போட்டு நான் தான் அப்படி தான் நான் இமெயில் அனுப்பிச்சிடறேன். ஒவ்வொரு இமெயிலும் அப்படி தான் போகும், நம்மகிட்டருந்து போகிற இமெயில் எல்லாத்துலேயும் இது இருக்கும், எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள், எங்களை என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டாரோ அதை நிறைவேற்றக்கூடிய கிருபையில் நாங்கள் போகணும்னு எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் நான் தான் கேட்குறேன். அப்போ நம்ம எப்படிப்பட்ட சபையாக இருக்கணும்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லா நேரத்திலும் எல்லா வித ஜபத்தோடும் எல்லா பாரத்தோடும் மன உறுதியோட எல்லாருக்காகவும் ஜபிக்கிறவங்களாக இருக்கும்போது ஆவிக்குரிய முறையில் நீங்கள் வல்லமையான ஆளை மாறுவீங்க, உள்ளான மனுஷனில் பலப்படுவீங்க. நீங்கள் சர்வாத ஆயுதங்களை பூரா தரித்திருந்தாலும் ஆவியில் எல்லாருக்கும் ஜபிக்கிறவங்களாக வரும்போது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு வல்லமையான பாத்திரமாய் வாழ முடியும். அப்போ ஜெபங்கிறது நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஆயுதம், ஒரு வல்லமையான ஆயுதம். பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு தேறினவங்களாக வரணும்னா உங்களுக்கு அந்த ஆயுதத்தை நல்லா உபயோகப்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளில் இந்த ஜெபம், ஆமாம் ஆண்டவரே, எப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஆயுதம் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் கற்றுக்கொண்டோம். இது ஏதோ கற்றுக்கொண்டதா இல்லாதபடி ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜபிக்கிறவங்களா, ஒருத்தருடைய ஒருத்தர் தேவைகளை புரிந்து கொண்டு ஆண்டவரே அவர்களுக்கென்று கரிசனையாய் ஜபிக்கிறவர்களாய் எல்லா நேரத்திலும்